ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படம் வெளியாவதையொட்டி சென்னை ரோகிணி தியேட்டரில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் 169வது திரைப்படம் ஜெயிலர் மிகவும் எதிர்பார்ப்பு மிகுந்த இந்த திரைப்படத்தின் திரைப்படமானது இன்று தமிழகம் முழுவதும் வெளியாகிறது. 9 மணி அளவில் வெளியாகின்றது. இந்நிலையில் சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கில் ஏராளமான ரசிகர்கள் தற்போது இந்த திரைப்படத்தை காண்பதற்காக உற்சாகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையில் சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கில் கூடப்படும் ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான காவல்துறையினர் வந்து தற்போது காவல்துறையினரது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அந்த பணிகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் ஒவ்வொரு ரசிகர்களையும் டிக்கெட் பரிசோதனையை ஏற்படுத்தி திரையரங்கின் உள்ளே அனுமதித்து வருகின்றனர். கடந்த முறை வாரிசு திரைப்படம் வெளியான போது ரோகிணி திரையரங்கின் முகப்பு கண்ணாடி உடைந்த நிலையில் தற்போது அந்த பகுதியை சுற்றி பேரிகார்ட் அமைத்து காவல்துறையினர் தீவிர பணியில் ஈடுபட்டு ஒவ்வொருவரையும் சோதனைப்படுத்தி ஈடுபடுத்த அமைத்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கோயம்பேடு கூடியுள்ள ரஜினி ரசிகர்களானது உற்சாகமாக பட்டாசுகள் வெடித்தும் பாட்டுகள் பாடியும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அளவில் 9 மணி அளவில் இந்த திரைப்படமானது வெளியாக உள்ள நிலையில் தற்போது ஏராளமான ரசிகர்கள் இந்த கோயம்பேடு ரோகிணி திரையரங்கில் கூடி வருகின்றனர். படம் பார்க்க வருவர்களை விட ரசிகர்களின் கூட்டம் அதிகமாக உள்ளதால் தொடர்ந்து காவல்துறையானது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ரசிகர்களை கட்டுப்படுத்தி வருகின்றனர்.